my kitchen. Parambari samelikungale anbudan varavikkiren. I am Sri Saraswathi Kambar. Innikku vandu paathina super ana tasty ana chicken Malabar chicken panapora. Chicken kolambu idu romba super ah irukku, taste ah irukku, different ah irukku. Ungalku idu ellathukku namakku combination super ah irukum. Adukku vandu na 1 kg vandu leg piece vandu Malabar chicken ku vandu seiyadhukku 1 kg leg piece eduthu irukken. Ippo vandu nama ingredients first vandu nama varuthu varthalam. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா லைட்டா சிம்ல வச்சிட்டு இது நல்லா வறுத்து எடுக்கலாம் அந்த கலர் கோல்டன் கலர் மாதிரி வரணும் ரொம்ப வந்து வறுக்கும் கூடாது அந்த மாதிரி வரணும் அன்னையே நான் வந்து ஒரு பெரிய பட்டை ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஏழு வந்து ஏலக்க ஆட் பண்ணிட்டேன் காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 12 எடுத்துட்டேன் அப்புறம் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்ல வாசம் வர அளவுக்கு அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம இத நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்ல செவக்க நல்ல வந்து வாசம் வர அளவுக்கு நல்ல வறுத்தாச்சு இப்போ நம்ம இத ஒரு தட்டல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இதே panல என்ன பண்ணலாம்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் மலபார் chicken பண்ணோம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் போதும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு ஒரு ஸ்பூன் சீரகத்தை நான் ஆட் பண்ணிறேன் சீரகம் நல்லா வந்து கொதிக்கும் சிம்ல வச்சு பண்ணுங்க சீரகம் நல்லா கொதிஞ்சிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன மூடியில எடுத்து வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணுங்க தேங்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அரை மூடி தேங்காய் கரெக்டா இருக்கும் 1 கிலோ சிக்கனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் மீர் மிளகாய் தூள் ஆட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம காஷ்மீர் மிளகாவே ஆட் பண்றோம் இல்லையா இது கலர் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக இதெல்லாம் நல்ல அந்த தேங்காயோட நல்ல வறுத்துக்கணும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொன்னிறமா நல்ல மெரூன் கலரா வறுபட்டுருச்சு இப்போ இத நல்லா ஆற விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன ஜார்ல மிக்ஸில இந்த மல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீர் மிளகாய் மல்லி எல்லாம் வறுக்கலாம் இப்போ இத நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவு பவுடர் ஆனவனே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இப்போ நல்லா பேஸ்டா அரைச்சி இப்போ நம்ம சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போடலாம் அரைச்ச மசாலால சிக்கன் நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா பரட்டியாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே நீங்கள் இந்த பாத்திரத்துலேயே மூடிப்பெல்லாம் போட வேணாம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் மிக்சரில் ஆட் பண்ணிட்டேன் தேங்காய் வறுத்து வச்சது தேங்காய் எண்ணெயில் இதில் கொஞ்சமாக காத்தமரம் தண்ணி ஊற்றி இதை பேஸ்டாட்டாக அரைச்சிடலாம் அரைச்சி வச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் உனக்குற அளவுக்கு தேங்காய் இருந்தேன் தேங்காய் எண்ணெய் உனக்குற அளவுக்கு இருந்த போதும் இப்போ நான் வந்து ஒரு 80 கிராம் இஞ்சி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 1/2 பூண்டு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 10 இலை கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா 1 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சது நான்
நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். என்ன பண்ணலாம்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து நான் இதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கட்டி வச்ச சிக்கன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுவரை காட்ட அதை கொஞ்சம் இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சு தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம நல்லா தேங்காய் எண்ணெயிலே வறுத்து வச்சது அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நான் 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். சின்ன தேங்காய் கொஞ்சமா 1 கிளாஸ் தண்ணி மட்டும், இதுல வந்து 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கல்லுப்பு இதுல வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து தூள் உப்பு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். இது கரெக்டா இருக்கும், இது போதும். இப்ப பேன் மூடி போட்டு போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுலாம். விட்டுட்டீங்கன்னா மூடி போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க, அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க. சூப்பரான டேஸ்டியான வந்து மலபார் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம வெங்காயத்தை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம். நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போதும் இந்த எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை 10 கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து பயங்கர ப்ரௌன் கலர், நல்ல ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணலாம். அதே விட்டலாம், அது பாட்டில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்ல மெரூன் கலரில் வறுத்தாச்சு, டார்க் மெரூன் கலரில். இந்த இது வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. சூப்பராக மலபார் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி விட்டுடலாம். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சூப்பரான மலபார் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், ரைஸ், இது நான் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் காம்பினேஷன், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், பூரிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மலபார் சிக்கன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் மலபார் சிக்கன் குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் எல்லாம் சந்திக்கலாம்.